ப்ரீவியஸாக இந்த காருக்கு நம்மளோட ஸ்டுடியோவில் தான் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். காரோட ஆக்சுவல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. அதுக்கப்புறமேல அவங்க வந்து மினி கூப்பர் ஸ்டைலில் வேணும், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கலர் வேணும் அப்படின்ற போது நாங்கள் இந்த கலர் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி கொடுத்தோம். ஸோ இது பண்ணி கொடுத்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இதுவாகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிரைவர் சைட் டோர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு, அண்ட் ரன்னிங் போர்டும் டேமேஜ் ஆகிருந்தது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் டோரே மாற்றிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டோர் மாற்றுறதோட பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்றனால நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டாங்க இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்களுமே அவங்களுக்கு டோர் மாற்றுறது தான் வந்து நல்ல சஜஷன் வந்து சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ரிக்வஸ்ட்லாம் சொன்னதுக்கப்புறமேல சரி ஓகே இதை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணி இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்றதான் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எதனால் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து டோரை மாற்ற சொல்லியிருந்தாங்க, அண்ட் நாங்களும் எதனால் மாற்ற சொல்லியிருந்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வண்டி ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சைட் டோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது இது வந்து ரொம்பவே இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்காது, பட் நீங்கள் வந்து புது டோர் மாற்றிக்கோங்க அப்படின்ற அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ புது டோர் மாற்றி கம்ப்ளீட் பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸோட சேர்த்து அவங்களுக்கு 19 to 21,000 கிட்ட வருது அப்படின்றனால இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் போய் பார்க்கும்போது நாங்களுமே வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது சார் இம்பேக்டோட லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வேறு டோர் மாற்றுறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்னடா இவ்வளோ இவ்வளோ சொல்கிறோமே அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ பிஃபோர் இந்த வண்டியோட ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த பிஃபோர் ஷாட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பிஃபோர் ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மேபி வீடியோவில் வந்து இது எந்த அளவுக்கு டெப்னஸாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியாது, பட் இந்த இம்பேக்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா இது இடித்தனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட் வரைக்கும் இந்த ஒரு மெட்டல் வந்து போய் இதுவாக இருந்தது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து புது டோர் தான் மாற்றுறது அப்படின்றது தான் ஒரு நல்ல சஜஷனும். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் வந்து ரொம்பவே அதிகமாகுது, அண்ட் மோர் ஓவர் இது ரொம்பவே ஓல்டான வண்டி, நாங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுன்றது இப்போதைக்கு எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. ஸோ இது என்ன மேக்கப் பண்ணி கொடுக்க முடியுமோ மேக்கப் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்கப் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, பிகாஸ் ஏன்னா இது ப்ரீவியஸாக நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டோர்லாம் வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய வந்து பேஸ்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தனால இதோட மெட்டலோட ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம மறுபடியும் இதெல்லாம் வந்து டென்ட்டெல்லாம் எடுத்து ஷ்ரிங்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு இதுதான் வேணும், இப்படி தான் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளுமே வந்து நம்மளோட பெயிண்டிங் கராஜுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பெயிண்டிங் கராஜுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேல இந்த டென்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ட் புல்லர்ஸை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில சின்ன சின்ன டென்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் முறையில் அந்த டென்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஒர்க் இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல இதே கலர் வந்து நம்ம தான் பண்ணணும் அப்படின்றனால கலர் கோடிங்லாம் நம்மகிட்டயே இருந்தது. ஸோ அந்த கலர் கோடிங் சொல்லி அதே சேம் கலர் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணி இந்த டோர் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டியோட ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். So after
ஆஃப்டர் ஷாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீசெண்டாகவே வந்து டோரை வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பாக்டெல்லாம் வந்து ரொம்பவே இதுவாயிடுச்சு அப்படின்னா பெட்டர் வந்து அதோட பார்ட்ஸ் மாற்றுறது தான் வந்து ஒரு நல்ல சஜஷன்றதும் நாங்களுமே வந்து சொல்லுவோம். பிகாஸ் ஏன்னா இதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து ரொம்பவே இருக்காது. பிகாஸ் நம்மளுமே ஓரளவு இந்த ஷ்ரிங்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணி இதை ஓரளவு மெட்டலை கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். பிகாஸ் ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து என்ன தான் ஷ்ரிங்கிங் பண்ணாலும் அந்த வளவலன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது டோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணது. பட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப அந்தளவுக்கும் வந்து வளவலன்னு இல்லை, நல்லாவே வந்து இப்போ ஷ்ரிங்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி இருந்த வண்டியை ஓரளவுக்கு இந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வண்டிலாம் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து தெரியாமல் வந்து பார்ட்ஸ் வந்து மாற்றுவாங்க. அண்ட் ஒரு சில பார்ட்ஸ் ஒரு சில டேமேஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பேர் மாற்றுங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இவங்களுமே வந்து இல்லை இதை எங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ண முடியுன்றது எங்களுக்கும் தெரியும், ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எங்ககிட்ட பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சனால ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்று நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் நம்ம ஒர்க் பண்ணி எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்றதும் வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.